பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தலைப்பு, இன்றைய செய்தியின் தலைப்பு சாக்குப்போக்கு. ஏன்னா இது நமக்கு மாத்திரமில்லை, யூடியூப்ல நம்முடைய வழியாக போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே சில சாக்குப்போக்குகளை குறித்து வேத வசனங்களை நாம் பார்த்து, நாம் தொடர்ந்து தேவனுடைய ஜனமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே நம்ம விதமாக இராதபடிக்கு நம் ஒவ்வொருவரும் கவனத்தோடு கூட இருப்போம். தீத்தின் புத்தகம் 2:15 வசனத்தில் சகோதரர் ஜெர்சின் அவர்கள் புதிய ஏற்பாடிலே இன்றைக்கு முன்பதாக கடந்து வந்து வாசித்தார். நான் எடுக்கிற தலைப்புக்கும் இந்த வசனங்கள் பொருந்தாது. நான் அந்த வசனங்களை சொல்லி சாக்குப்போக்குக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தீத்தின் புத்தகம் 2:15 வசனம், இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கூட என்ன செய், கடிந்து கொண்டா என்ன செய்ய மாட்டேங்குது யாருக்குமே, யாருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்லாம் நம்மளை கண்டித்த காணலாம் உண்டு. அப்படிலாம் கண்டிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளை கடிந்து கொண்டால் என்ன இடம், ரொம்ப கோபம் வந்துடும், ரொம்ப கோபங்கள் வந்துடும். இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாது இருப்பாய். ஒருத்தரும் அசட்டை பண்ணுவதற்கு இடம் கொடாது இருப்பாயாக. சரி, இப்போ நம்ம செய்திக்குள்ளாக கடந்து வருவோம். லூக்கா எடுத்தின சுவிசேஷம் 14:18 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:18 வசனம், அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்றாங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து ஓமையா சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். அதனுடைய 15 வசனத்தில், அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அந்த வார்த்தையை கவனிங்க, சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அந்த ஓமை என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம்னா பரலோக ராஜ்யம் கிடையாது, பரலோகம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் சபையில் நீங்க என்ன செய்யணும், போஜனம் பண்ணணும். போஜனம்னா சாப்பாடு சாப்பிட்றதுல கர்த்தருடைய பந்திலே பங்கு பெறுகிறவன் யாராக இருக்கிறான், பாக்கியவனாக இருக்கிறான். நீங்க சபைக்கு போகிறதா இருந்தா பாட்டு பாடுவீங்க, வேதத்தை வாசிக்க கேட்டுப்பீங்க, கர்த்தருடைய பந்தி அங்கே இருக்கும், காணிக்க இருக்கும், அப்புறம் அங்கே தேவனுடைய செய்தியை கேட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த இடத்துல எல்லாமே இருக்கிறது. ஆனால் பந்தி இல்லை என்று சொன்னால் அப்போ அது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? அப்ப பந்தி, தம்பி ராகுல் தேவ செய்தியில சொன்னபடி வாரத்தின் முதல் நாள் தோறும் என்ன செய்தார்கள், சீஷர்கள் அப்பம் பிட்டார்கள். அப்படின்னா திராட்சரசம் பங்கு பெறலையா, அப்பம் இருந்தாலே அங்கே என்ன இருக்கும், திராட்சை படரசம் இருக்கும். ஏன்னா இயேசு என்ன சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாரம் தவறாமல் சபைக்கு நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல போய் நம்ம என்ன செய்கிறோம், போகிறோம். எங்கேயோ போகிறோம் ஐயா, ஆனால் அந்த போகிற இடத்திலே ஜபம் இருக்குதா, இருக்குது. பாட்டு பாடுறாங்களா, பாட்டு பாடுறாங்க. தேவ செய்தி கொடுக்குறாங்களா, தேவ செய்தி கொடுக்குறாங்க. நம்ம கொண்டு போகிற காணிக்கை கொடுக்குறோமா, கொடுக்குறோம். பந்தி இருக்குதா, இல்லை, நம்மளை அப்படியே வெறுமையாக அனுப்பி விடுறாங்க. பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், வாரத்தின் முதல் நாள் தோறும் சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அப்பம் பிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடிலே அதை ஒரு உடன்படிக்கையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். என்ன நினைவு கூறும்படி, அங்கே ஒரு கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
அப்ப அந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காய், அக்கிரமத்துக்காய், மீறுதலுக்காய், நோய்க்காய், வியாதிகளுக்காய், சாபங்களுக்காக சிலுவை சுமந்தார் இல்லையா? அப்ப வாரம் மனதை நம்ம பங்கு பெறணும் இல்லையா? பங்கு பெறவில்லை என்றால் நம்ம பிழைச்சில்ல, நம்ம பலவீனத்தில் இருக்கிறோம், நம்ம வியாதியில் இருக்கிறோம். பைபிள் சொல்கிறது, சகல அதிகாரத்தோடு கூட நீ கடிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரும் அசட்டை பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நாங்கள் தேவனுடைய விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கிறோம். சாக்கு போக்கு அவர்கள் எல்லாரும் என்ன செய்ய சொல்ல ஆரம்பித்தார்கள் என்றால், இந்த பந்திக்கு பிற்பாடு இப்போ 16வது வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைத்தான். விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் பாருங்க, அந்த வார்த்தைக்கு வந்தீங்க, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு? கீழே வாசிங்க, 18வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமாக வாசிங்க. அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். வாசிங்க. ஒரு வயலை கொண்டான், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஒருவன் ஒரு வயலை கொண்டான், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்ன மன்னிச்சிடுங்க. அந்த இடத்துல ஒரு வார்த்தை வந்துடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு வரல, மன்னிச்சிடுங்க. அப்படின்னு என்ன ஆகிடும்? நான் கூலாயிடுவேன், நான் சாந்தமாக வந்துடுவேன், நான் அமைதியாயிடுவேன். அந்த வார்த்தை கீழே அதை நீங்கள் படிக்கும் பொழுது தான் என்னுடைய சாரம்சமே புரியும். என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்குறதா? என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படி தான் என்ன செஞ்சிருக்கேன், கஷ்டப்பட்டு ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், கஷ்டப்பட்டு இப்போதான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் அந்த வீட்டை கட்டி பிரதஷ்டை பண்ணியிருக்கிறாங்க, நான் கண்டிப்பாக போய் தானே ஆகணும். இந்த ஒரு வாரம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தயவு பண்ணுங்க, மன்னிச்சிடுங்க. கீழே பாருங்க, இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? வேற ஒருவன் 5-6 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். வாகனம், போக்குவரத்துக்கு தேவையான வாகனம். அன்றைக்கி பைக் இருந்தால் பைக்குன்னு சொல்லியிருக்கலாம், கார் இருந்தால் கார் சொல்லியிருக்கலாம், லாரி இருந்தால் பஸ் இருந்தால் பஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். அன்றைக்கி எதில் போவாங்க? மாட்டோ இல்லை கழுதையோ என்ன செஞ்சுருப்பாங்க? இப்போ தான் வாங்கியிருக்கிறேன், வயல்னாலாம் விடணும் இல்லையா, தேவையில்லையா? அதை சோதித்து பார்க்க வேண்டும், என்ன என்ன செஞ்சிருங்க, என்ன மன்னிச்சிடுங்க. கீழே 20வது வசனம், வேற ஒருவன் விவாகம் பண்ணினேன், கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 30 நாளைக்கு வெளியே எங்கேயும் புது மாப்பிள்ளையும் புது பெண் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பத்திரிக்கைலாம் வச்ச தொடங்கிட்டாங்கன்னா பெண் வெளியே போகக்கூடாது, ஆண் வெளியே போகக்கூடாது சொல்லி நம்ம கேட்டுப்பட்டுருவோம்ல. ஒருத்தர் மர்கையா, அதாவது இறந்துட்டார், செத்து போயிட்டார், என்ன சொல்லுவாங்க? வெளியே போயிடாத, சபைக்கு என்ன செஞ்சிடாத, போயிடாத, தீட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கு, செத்து போன தீட்டு என்ன பண்ணிருக்குது, எத்தனை சாக்கு போக்குகள். இன்னும் நம்முடைய தமிழர்கள் பெண்ணு வயதுக்கு வந்தாலோ என்ன செய்யக்கூடாது, எத்தனை நாளைக்கு என்ன செய்யாத, வெளியில வராது. அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியெலாம் இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய காரியத்துக்கு நீங்களும் நானும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எல்லா தீட்டுகளையும், எல்லா அசுத்தங்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா மீறுதல்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் கழுவிட்டார். ஆனால் என்ன வந்து ஒட்டிக்குது, பாரம்பரியம் வந்து ஒட்டிக்குது, எல்லாம் வந்து உள்ளே வந்து ஒட்டிக்குது. இந்த சாக்கு போக்கு என்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாக்கு போக்கு சொல்லுகிறவனுக்கு சாக்கு போக்கு சொல்வதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது.
நீங்கள் ஒருத்தர் ஒரு முறை ஒரு சாக்குப்போக்கை சொல்லிட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா? நான் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்கும்பொழுது நிச்சயமாக சாக்குப்போக்கெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான், வயிறு வண்டி சொல்லணும்னு ஆசை தான், தாத்தா போய் சேர்ந்துட்டார்னு சொல்ல ஆசை தான். ஆனால் தாத்தா போய் சொல்லி சேர்ந்துட்டார்னு சொன்னால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? அடி பின்னு எடுத்துருவார்னு இதுக்காகவே என்ன செஞ்சிடறது? பயந்து ஓடுறது. வயிறு வலிக்குது, ஜுரம் வந்துடுச்சு, தலைவலி வந்துடுச்சு. எத்தனை சாக்கு போக்குகளை சொல்லுகிற இந்த காலகட்டத்தில் தேவனுடைய ஜனங்களும் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். வசனத்தை நல்லா தெரிஞ்சவங்க, வசனத்தை அதை கேட்டு அதனுடைய சட்ட திட்டங்களை அறிஞ்சவங்க, கீழ்படிந்தவங்க, ஞானசனம் எடுத்தவங்க இந்த காலகட்டத்திலே சாக்கு போக்கு எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப லகுவாயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். பைபிள்ல இருக்குதா? பைபிள் இருக்கிறதா நான் சொல்லி கொடுக்குறேன். பைபிள்ல இருக்கிறத உங்களை திட்டுறதோ கண்டிக்கிறதோ என்னுடைய நோக்கம் அல்ல. பைபிள் இருக்கிற விஷயத்தை கேட்டு வரக்கூடிய காலங்களில் பிசாசுக்கு ஏஜெண்டா இருந்து பிசாசுடைய வார்த்தைக்கு தந்திரமா கீழ்ப்படிந்து விழுந்து விடாதபடிக்கு நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் விழுந்து விடாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். யோபின் புத்தகம் 36:11 எல்லாரும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், எடுக்க வேண்டும். யோபின் புத்தகம் 36:11 இங்கு என்ன சொல்லப்படுகிறது வாசிங்களே. அவர்களை அவர்கள் அடங்கி அவருக்கு ஆராதனை செய்தால், அவரை தொழுகை செய்தால், அவரை சேவித்தால் அவர்களுடைய நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ செழிப்பாக்கி போக்குவார்கள். போக்குவார்கள், சாக்கு வேண்டாம், போக்குவார்கள். காலத்தை அழகாக கடத்தி கொண்டு செல்வார்கள், நன்மையாக கொண்டு செல்வார்கள். அவர்கள் அடங்கி, குழந்தை அடங்கலனா விடுறோமா? அடங்கு, வாய் பேசாத, பொய் சொல்லாத, அடங்கி இரு அப்படின்னு கண்டிக்கிறேன். கண்டிக்கலன்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் ஒரு சிறந்த பெற்றோர்கள் இல்லை. அது சமுதாயத்தில் ஒரு தவறான காரியங்களை கொண்டு வந்துவிட்டோம், தவறான பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். நாம் வேத வசனத்தை ஏன் கேட்குறோம்? அப்போது அதை கேட்டு ஏன் கீழ்ப்படுகிறோம்? கீழ்ப்படிந்தால் தானே ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தால் தானே ஆசீர்வாதம். இன்று உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் முழு மனதோடு, ஆத்மாவோடு, இருதயத்தோடு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னார்? சாபம் வரும்னு சொன்னார். அதற்கு உபாகம் 28:1 பெரிய வசனம். வெறும் 14 ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது. வெறும் 14 15:16 68 வரைக்கும் சாபத்தை பண்டலா சொல்லியிருக்கிறார். பழியேற்பாள நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்துல அப்படி இருக்கக்கூடிய காலத்திலேயே அப்படி ஒரு பிரச்சனை சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலத்திலே நாம் சாக்கு போக்குகளை சொல்லலாமா? கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த சாக்கு போக்குன்னு சொல்லும் பொழுது தேவன் நமக்கு எத்தனை நாளை கொடுத்திருக்கிறார்? வாரத்துல, வாரத்தில் எத்தனை நாள் கொடுத்துருக்கிறாரு? 7 கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் நம்ம என்ன செய்யணுமா? ஐயா எத்தனை நாள்? ஒரு நாள் இல்லை, ஒரு நாள். ஒரு நாள்னா எத்தனை மணி நேரம்? 2 ஐயாவுக்கு. ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 ரெண்டு நாள்னா 48 நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறத எல்லாருமே கவனமாக கேட்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 24 அந்த ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நம்ம தொழுகையில் இருக்கிறோம்? ஐயாப்பா 2 பரவாயில்ல, எங்கள் ஐயா ஃபுல்லாக கொடுக்குறார். எங்கள் ஐயா ஃபுல்லாக அந்த டைமிங் கொடுத்துருக்குறாரு. எங்கள் ஐயா, சரி, ஐயாவாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எத்தனை மணி நேரம் கொடுக்கணும் நம்ம? 2 மற்ற 22 யாருடைய யூஸ்? யாருடைய யூஸ்? சரி, இப்போ இது தேவன் என்ன சொன்னார்? ஒரு நாள் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தில் சொன்னார்.
நான் இன்றைக்கி அப்படி தான் சாயந்தரம் வரைக்கும் கொண்டு போகலாம். சரி, தவறாக நினைக்க வேண்டாம். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க, 6 நாள் என்ன செய்ய வேலை செய்யணும்னு சொன்னார். இப்போ கர்த்தர் 6 நாளையும் கேட்டு 1 நாள் நீ உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆனால் சொல்லலை. இதே நாம் ஒரு வேலைக்கு போகிறோம், படிக்க போகிறோம், படிக்க போகிற இடத்துல ஒரே 1 நாள் மாத்திரம் நீ பள்ளிக்கூடத்துக்கு வா, 6 நாள் நீ பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருந்துக்கோ. காலேஜுக்கு 1 நாள் வந்தால் போதும், வீட்டிலே இருந்துக்கோ. ஒரே 1 நாள் நீ வேலைக்கு வந்தால் போதும். எத்தனை நாள்? 1 நாள் நீ வேலைக்கு வந்தால் போதும். மற்ற 6 நாளும் எங்கே இரு, வீட்டில் இருன்னு சொன்னால் கொஞ்சம் குடும்பத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்களே. நான் சொல்கிறது புரியுதா? தேவன் அப்படியே தான் கேட்டிருக்காரா? தேவன் 1 நாள் தானே சொன்னார். கொடுக்குற மணித்துளிகள் 2 மணி நேரம், மற்ற 6 நாளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வேலையை செஞ்சுக்கணும். நீ சம்பாதிக்க சம்பாதி, 6 நாள் நீ இரவும் பகலும் நீ கஷ்டப்படும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? ஆனால் நம்முடைய கனியக்குள்ள கிறிஸ்டின் சபையர் உண்மையாகவே வரம் பெற்றவர்கள், உண்மையாகவே பாக்கியம் பெற்ற ஒரு சபையாக நம்முடைய சபை இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் சொல், நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு அடங்கி நீ என்னை சேவிச்சிட்டனா உன்னுடைய நாட்கள் நன்மையாக, உன்னுடைய வருஷங்கள் செழிப்பாக போக்கலாம். அவர் சொன்னதை செய்யறது நமக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னு நமக்கு தெரியல. இந்த இடத்துல வசனம் இருக்கிறது, அது குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன தெரியும்? தேவனுடைய வசனம் இருக்கு, அதை கொடுக்க தெரியும். ஆனால் மற்ற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். ஆடல் இருக்குது, பாடல் இருக்குது, அழகழகான கதையெல்லாம் கேட்கலாம். இங்கே அப்படி பைபிளில் சொல்ல, உன் வம்ச வரலாறு, உன் கட்டுக்கதைகளெல்லாம் தூக்கி போடும். இது பிரசங்கம். இந்த இடத்துல தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகள் மாத்திரமே வர வேண்டும். அதனால் இங்கே என்ன தான் இருக்கும்? வசனம் மட்டும்தான் இருக்கும். என்ன இருக்கும்? வசனத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய விசனங்கள் போகும். என்ன போகும்? உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாரங்கள் எல்லாம் போகும். அப்போ ஒரு பள்ளிக்கூடம்னு சொன்னால் அங்கே போயிட்டு 1 நாள் அந்த நடக்கக்கூடிய வகுப்புகளிலே கலந்து கொள்ளவில்லை என்றால், வாரத்தில் திங்கக்கிழமை முக்கியமான ஒரு கிளாஸு அதை நீங்கள் அட்டன் பண்ணலன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய தேர்விலே எழுத முடியுமா என்று சொன்னால் எழுத முடியாது. எவ்வளோ படிக்கிறோமோ அது நமக்கு என்னவாக இருக்கிறது? பணமாக இருக்கிறது. படிக்கலன்னா என்ன தான் பண்ணணும்? படிக்கலன்னா அதுக்கேற்ற வேலை கிடைக்கும். ஹோட்டல் வேலையோ அந்த வேலையோ இந்த வேலையோ, நல்லா படி, இந்த வயதில் படி, கஷ்டப்படு அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாமும் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை படி, வசனத்தை கேளு, வசனத்தை கேளு, வசனம் இப்படிதான் சொல்லுது, வசனத்தின்படி நடு, நீ ஆசீர்வாதமாக இரு, உன் நாட்கள் எல்லாம் செல்வ செழிப்பாக கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சாக்கு போக்கு சொல்லி கொடுக்கறதல்ல, நல்லதை சொல்லி கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? நல்லதை சொல்லி கொடுக்குறோம். இந்த சாக்கு போக்கு அவர்கள் எல்லோரும் சாக்கு போக்க சொல்ல தொடங்கினார்கள். தோல்வி அடைந்தவர்கள், பரீட்சையில விழுந்து போனவங்க ஏங்க விழுந்துட்டீங்க, ஏன் பரீட்சையில பாஸ் ஆகல அப்படின்னு கேட்டால் அந்த சாக்கு போக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? தங்களுடைய காரணத்தை, தோல்விக்கு என்ன என்ன காரணம் கேட்டால், தன்னுடைய பிழைய உணராமல் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி சாக்கு போக்கு சொல்லும். உண்மை தானே? எதுக்கு ஃபெயில் ஆன? ஏன் இந்த மார்க்கு உனக்கு கிடைக்கல? நான் உன்னை வந்து ஃபுல் மார்க் வாங்க சொல்லியிருக்கிறேன், உன்னை ஏ கிரேடு வாங்க சொல்லியிருக்கிறேன், நீ படிக்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கணும்னா உடனே அதுக்கு ஏதோ ஒரு காரணம், ஒரு ரீசன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருந்து பிள்ளைகள் கற்றுக்கொண்டு தலைமுறையும் சாக்கு போக்காக சொல்லக்கூடிய வைத்தவர்களாக நாம இருக்கிறோம். குழந்தைங்க எப்படி சாக்கு போக்கு சொல்லுதோ, இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்த நாமும் சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் வேலைக்கு போகலன்னா
அவர் வேலைக்கு போகிறவர் ஏன் வேலைக்கு போகல அப்படின்னா அவர் ஒரு சாக்குப்போக்கு சொல்லணும். சாக்குப்போக்கு ஒரு நாள் தான் எடுப்படும். எல்லா நாளும் எடுபடுமா? நிச்சயமாகவே எடுபடாது. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம், காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறோம். சாக்குப்போக்கு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல போயிட்டு ஒரு தவறான ரீசன் சொல்ல முடியுமா? உடம்பே முடியலனாலும் இப்போ ரொம்ப லகுவாயிடுச்சு, டாக்டர்கிட்ட இருந்து என்னது ஒரு 100 ரூபாய் அப்புறம் கொடுத்தா போதும், போட்டு விடுங்க. டாக்டர் என்ன பண்ணுறாரு? அந்த சாக்குப்போக்குக்கு ஃபீஸ் கிடைக்குது. அவர் என்ன பண்ணுறாரு? வாங்கி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு? இன்றைக்கு அநேக சாக்குப்போக்குகளுடைய தலைமுறைகளிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆதாம் கிட்ட சொல்கிற தெய்வம் என்னப்பா என்று கேட்கும் பொழுது இந்த கனியை புசித்ததற்குரிய காரணம் என்ன சொல்கிறார்? நன்மை தீமை அறியத்தக்கதான் அந்த கனி என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம்னு கட்டளையே கொடுத்துட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணார்? சாக்குப்போக்கு சொல்ற என்ன சொல்றாரு? மனைவி கொடுத்துட்டா, அதை வாங்கி நானும் சாப்பிட்டேன், அவளும் சாப்பிட்டா, நானும் சாப்பிட்டேன். அவ கொடுத்தா, யார் கொடுத்தா? பழைய தூக்கி யார் மேலே போட்டாச்சு? யார் மேலே போட்டாச்சு? ஏவாள் மீது போட்டாச்சு. அங்கு தொடங்கின சாக்குப்போக்கும் 2022 நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்முடைய குணங்களை அந்த பிழைகளை நாம் உணராமல் ஏன் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஏன் வெற்றி பெறலை, ஏன் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டாமா, தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளைகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாமான்னு கேட்டால் எத்தனையோ சாக்குப்போக்குகள் நமக்குள்ளாக வந்திருக்கிறது, எனக்குள்ளாகவும் வந்திருக்கிறது, உங்களுக்குள்ளாகவும் வந்திருக்கிறது. சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து ஆணிதரமாக தன்னுடைய ஓமையிலே அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். வயலை கொண்டேன், இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, 5-6 மாடுகளை நான் வாங்கியிருக்கிறேன், அந்த மாட்டை நான் சோதித்து பார்க்கணும். என்ன பார்க்கணும்? சோதித்து பார்க்கணும். நான் போகலாம் அந்த காரியம் நடக்காது, நான் போகலனா? 6 நாள் இருந்ததப்ப அந்த நாளில் நீ செஞ்சிருக்க கூடாதா? ஷாம்பு இல்லை, சோப்பு இல்லை, பேஸ்ட் இல்லை, துணி அயன் பண்ணல, குடிக்கிறதுக்கு தண்ணி வரல, ஏன் சனிகமாக பிடிச்சா தண்ணி ஆகாதா? கோச்சிக்குமா தண்ணி? இல்லை தண்ணி கோச்சிக்குமா? கர்த்தருக்காக அன்னைக்கு உபவாசம் தான் இருப்போமே, கர்த்தருக்காக அன்னைக்கு செலவிடுவோமே, கர்த்தருக்காக தியாகம் பண்ணுவோமே. நமக்காக எவ்வளவு தியாகம் செய்தார், அந்த பார சிலுவையை தூக்கிக்கிட்டு அந்த மலையின் மேலே ஏறி நடந்து வந்தாரு, அந்த தியாகம் உங்களுக்கு புரியலையா? புரியலையா? தெரியலையா? தேடி தேடி நம்மளை தேடி தேடி வந்தாரு. அடிக்கப்பட்டது புரியலையா? ஏன் சாக்குப்போக்கு? இந்த சாக்குப்போக்கு ஏன் வந்திருக்கிறது? இன்றைக்கு அநேக காரியங்கள் சாக்குப்போக்கு. இங்கிலாந்து ராணியம்மா உண்மையான நடந்த வருஷம் அந்த அம்மா எலிசபெத் அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த அம்மா ராணியாக பதிவேற்பு நிகழ்ச்சியிலே அரச ஆணை ஒரு பெரிய இன்விடேஷன் எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. அதிகாரிகளுக்கு, மந்திரிகளுக்கு, மக்களுக்கெல்லாம் அழகாக அச்சடிக்கப்பட்டு அனுப்புது. அதில் ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை அதில் என்ன அங்கீகரிக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதில் என்ன அச்சடிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பதலை ஏற்று எந்த சாக்குப்போக்கும் சொல்லக்கூடாது. எந்த சாக்குப்போக்கும் சொல்லக்கூடாதுன்னு அரசாணை, அரசு ஆணை. இப்போ நம்மளும் வண்டி ஓட்டிட்டு போகிறோம், ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாய், 100 ரூபாயிலிருந்து இப்போ 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இன்சூரன்ஸ் இல்லை, லைசன்ஸ் இல்லை, பின்னாடி அவர் தான் மதுபானம் பண்ணுறாரு, மதுபானம் பின்னாடி உட்காந்துருக்க, நான் மதுபானம் பண்ணலை அப்படின்னு பின்னாடி இப்போ உட்கார வைக்கிறது கூட பயமா இருக்கும். ஐயோ பாவம், அப்படியே தள்ளாடுறாரு, டான்ஸ் ஆடுறாருனாலும் வாங்க ஏறி உட்காருங்க, வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன், ரொம்ப தொலைவாச்சு அப்படின்னா இப்பெல்லாம் இப்பெல்லாம் 5000, 10000 அவ்வளோ லெவல் போயிட்டு இருக்கு. இது அரசு ஆணை. நான் போடலாம் மாட்டேன், அவனை மதுபானம் கூட்டிகிட்டு போவான், என் பின்னாடி ஒரு 2 பேர் உட்கார வச்சுருப்பேன்,
நான் என் கூட அவங்க என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு அஞ்சு பேரை என் வண்டியில் கூட்டிகிட்டு போவேன், குடும்பமே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அரசாணைக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் அந்த மேரி எலிசபெத் அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்கு எல்லா மக்களும் எல்லா மந்திரிகளும் எல்லா அதிகாரிகளும் கடந்து வந்தார்கள். இன்றைக்கு நாம் பல சாக்குப்போக்குகளை சொல்லாதபடிக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் செல்வ செழிப்புகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி, கடகடகடன ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் இந்த வேளையிலே ஜபிக்க நாம் ஜபத்திற்குள்ளாக நாம் காணப்படுவோம். அப்போஸ்தலர் 24:25 வேத வசனங்களை கேட்பதற்கு இப்போ என்ன வருகிறது என்றால், சாக்குப்போக்குகள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 24:25 கடகடகடகடன நம்ம வார்த்தைகளை நாம் பார்ப்போம். 24:25 முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தினை நாம் பார்க்க முடியும். அந்த பேலிக்ஸ் என்பவன் இப்பொழுது என்ன சொல்கிறான் என்றால், அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும், அவருடைய பிரசங்கம் அதுதான், அவனுடைய நீதி தேவனுடைய வசனத்தையும் இச்சை அடக்கங்களையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் என்ன செய்தார் என்றால், பயம் அடைந்து இப்பொழுது நீ போலாம், எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீ வந்தால் போதும்ப்பா, அது வரைக்கும் இந்த பக்கம் வந்துடாத, நீ என்னப்பா என்னை பயம் கொடுத்துற, வந்து என்னப்பா இங்கே வந்து வசனம் சொல்லணும் இருக்க, இங்கே வந்து என்னப்பா இச்சை அடக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே வந்து நியாய தீர்ப்பை கொடுத்து எதுவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே அதெல்லாம் நீ பேசாத, நீ பேச வேண்டியது நன்மையானதை பேசு. என்ன நன்மை, என்ன சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை பேச மாட்டேயா? யாரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, யாரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, உங்களையும் என்னையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசினால்தான் எங்களுக்கு பிடிக்கும். என்ன செய்தி, பேலிக்ஸ் பயம் அடைகிறார், பேலிக்ஸ் பயம் அடைகிறார். ஏன் பயம் வருகிறது, இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும், இன்னை நீதியான அந்த தீர்ப்பை குறித்து கேள்விப்படும் போது பயம் வருகிறது, நீதியான வசனங்களை கேட்கும் போது பயம் வருகிறது. இப்போ சாக்கு போக்காயிடுச்சு, இப்போ டைம் வரட்டும், அப்போ கூப்பிட்றப்போ நீ இப்போ கிளம்பு, இப்போ பார்த்துக்கலாம் நீ இப்போ என்ன, அங்கே போனாலே நம்மளை திட்டுற மாதிரியே இருக்கிறது, நம்மளை கண்டிக்கிற மாதிரி இருக்குது, எங்களை சந்தோஷப்படுத்துகிற, குதூகலப்படுத்துகிற, மகிழ்ச்சி படுத்துகிற, கழிப்பு உண்டாக்குகிற செய்தி இல்லையே. இது அந்த இடம் இல்லை, இது அந்த இடம் இல்லை. வடாந்தரத்திலே தண்ணி கிடையாது, வீடு கிடையாது, வெயிலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், பனியாக இருக்கட்டும், வடாந்தரத்திலே யோவான் ஸ்நானகன் உண்டு, அவரிடத்திலே வேத வசங்கள் உண்டு. ஜனங்களெல்லாம் எங்கே போனார்கள், வனாந்தரத்துக்கு ஓடுறாங்க. ஏன்னா அங்கதான் என்ன இருக்கிறது, தேவனுடைய மகத்துவம் இருக்கிறது. யாரும் இல்லையே, இல்ல தேவ வசனம் இருக்கிறது. என்ன இருக்கிறது, தேவ வசனம் எங்களிடத்துல உண்டு, தேவனுடைய வார்த்தைகளை உண்டு. இச்சை அடக்கத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய செய்தியாக இருக்கிறது. சாக்கு போக்கான செய்தி கிடையாது, என்ன கிடையாது, செய்தி கிடையாது. இரண்டாவதாக வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 28:26 வாசிச்சு பிறகு 26, இவர்கள் கண்களினாலே காணாமலும் காதுகளினாலே கேளாமலும் இருதயத்திலே உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தினுடைய இருதயம் கொடுத்திருக்கிறது. எப்படி இருக்கிறது, இந்த இருதயம் ஜனம் கொடுத்திருக்கிறது, காதுகளினாலே மந்தையாய் கேட்டு
தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனங்களிடத்திலே போய் சொல் என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு நம்முடைய பிதாக்களோடு நன்றாய் சொல்லி இருக்கிறார். 26வது வசனம், நீங்கள் காதாரம் கேட்டும் கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணர்வு வரல, கண்ணார பார்த்தும் பார்க்காம இருக்கிறோம். எபிரேயர் 2:4 வசனத்திலே சொல்லும் பொழுது, எபிரேயர் 2:4 வசனத்திலே, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானால் தண்டனைக்கு நாம் என்ன செய்வோம், எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, ரட்சிப்பு இங்கே தானே இருக்கிறது, ரட்சிப்பு எங்க தானே இருக்கிறது, இங்கே தானே இருக்கிறது. ஞானஸ்தானம் பிறகுதான் ரட்சிப்பு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானம் பிறகுதான் ரட்சிப்பு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன், அது பாருங்க, விசுவாசம் எப்படி வருது, வேத வசனங்களை கேட்கும் போது விசுவாசம் வருது. அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம். அந்த ஞானஸ்தானம் அப்புறம் தான் என்ன வருகிறது, ரட்சிப்பு. இப்ப பல இடங்களில் உள்டாவா மாறிக்கும், நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டால் என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாய். பைபிள் அப்படி சொல்லவில்லை. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே சேர்க்கிறார், சபையிலே சேர்க்கிறார். எங்க சேர்க்கிறாராம், ரட்சிக்கப்பட்டவங்க தான் எங்க வர முடியும், சபைக்கு வர முடியும். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டேன், அப்புறம் விசுவாசம் ஆனேன், அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அதுக்கப்புறம் தான் சபைக்கு வந்தேன் என்பதை வேதம் திருப்பி சொல்லவில்லை. வேதம் நமக்கு சரியாக சொல்லியிருக்கிறது. இந்த ரட்சிப்பை குறித்ததான சாக்கு போக்குகளை பார்க்க முடியும். நீதியும் இச்சையடக்கத்தையும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பையும் குறித்து கேள்விப்படும் பொழுது சாக்கு போக்காக இருக்கிறது. இன்னும் சாக்கு போக்குகளை பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 10:31 வசனம், பழைய ஏற்பாட்டிலே அதனுடைய சாக்கு போக்குகளை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 10:31 வசனம், 2 ராஜாக்கள் 10:31 வசனம், இங்க பாருங்க, ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க அவன் கவலைப்படவே இல்லை. எதுக்கு கவலைப்படணும், நியாய பிரமாணத்தினுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது கவலை வர வேண்டும், நான் இது சரியா செய்ய வேண்டும், இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரேபையின் பாவங்களை விட்டு அவன் என்ன செய்யவில்லை என்றால் விலகவும் இல்லை. வசனம் கேட்டாதானே, வார்த்தைகளை கேட்டாதானே நாம் அதிலிருந்து விலக முடியும். ஓ, இந்த வசனத்தை கேட்கும்போது கவலைப்பட்டு ஐயோ என்ன நான் மாற்றிக்கொள்கிறேன். அன்றைக்கு பழைய ஏற்பாடு நியாய பிரமாணத்தின்படி, இன்றைக்கு புதிய ஏற்பாடிலே இந்த விசுவாச பிரமாணத்தின்படி, இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி, அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின்படி நாம் கவலையாக இருக்கிறோமா, கவலைப்படுறோமா, அது கொஞ்சமாவது இல்லை, இதிலிருந்து விலகணும்னு கொஞ்சமாவது நமக்கு அந்த எண்ணங்கள் வருகிறதா. 2 நாளாகமம் 20:33 வசனம், 566 2 ராஜாக்கள் 20:33 வசனம், ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை, ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள். 32வது வசனம், அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாத இருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேல் அப்படி பார்க்கும்போது கீழே எல்லாவற்றுக்கும் வேறு விதமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களை குறைந்து போக பண்ணினார் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். அவர்களை குறைந்து போக பண்ணினார், அவர்களை குறைந்து போக பண்ணினார். நம் ஒவ்வொருவரும் இந்த காலை பொழுதிலே சாக்கு போக்குகளெல்லாம் தள்ளிவிட்டு, ஆதாம் சாக்கு போக்குகளை சொன்னார். இன்னும் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சவுல் என்கிற ராஜா தான் செய்ய அவர் தேவன் சொல்லுகிறார், அம்லேக்கன் உண்டான எல்லாவற்றையும் என்ன செய், அழிச்சு விடுன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன்,
ஒன்று சாமுவேல் 13 எல்லாரும் திருப்பிக்குங்க. ஒன்று சாமுவேல் 13:12. ஒன்று சாமுவேல் 13:12. ஒன்று சாமுவேல் 13:12 சிஸ்டர். பார்த்தீங்களா அவருடைய இந்த சவுளுடைய முதல் தவறு இதுதான். கில்காலிலே பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள் என்றும் பாருங்க, அவர் விரோதமாக வந்ததுனால இவர் போய் பலி செலுத்துறார். அடுத்தது, நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன். வீட்டில் ஜபம் பண்ணுறதே இல்லை, பைபிள் படிக்கிறதே இல்லை, ஆனால் எண்ணி துணிந்து கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெறுகிறோம்னு சொன்னால் நம்மளை மாதிரி ஆடு உலகத்தில் பார்க்க முடியும். நம்முடைய கையில் செல்ஃபோன் இருக்குது, சில பேர் செகண்டில் வாங்கும், சில பேர் புதுசாக வாங்கும், பல மணி நேரம் தொட்டு பார்க்குறோம், பேசிக்கொள்கிறோம். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய வேதாகம் புதுசாக இருக்கும், பழசாக இருக்குதா? எத்தனை வருஷம் அந்த கையில் வச்சுருக்கோம் அந்த பைபிளை? செல்ஃபோன் மட்டும் 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அடிக்கடிக்கு மாற்றணும். ஒரு பைபிள் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வருதா? இல்லை அந்த பைபிளுக்கு ஒரு துணி தான் போகணுன்ற ஒரு எண்ணம் வருதா? இல்லை அந்த பைபிளுக்கு ஒரு கவர் தான் போடணும், அந்த பைபிளை படித்தாதானே? சில பேர் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம், இருதயம் எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பைபிளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவங்களும் எப்படி இருக்காங்க? ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. படிக்கணும், தியானம் செய்யணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் உங்களுடைய கையில் வச்சுருக்கிறீங்களா இந்த பைபிள் என்ன வேலை? 150 ஒரு 500 ரூபா வச்சுக்கோங்களேன். செல்ஃபோன் ஒன்று என்ன வேணும்? 10,000, அதற்கும் மேலே, இன்னும் அட்வான்ஸாக ஆகிடுச்சு. 20,000 30,000 ஒரு 20,000 கொடுத்து ஒரு பைபிள் வாங்கினா படிக்கணும் இல்லையா? அதன்படி கீழ்படியணும் இல்லையா? அதன்படி செய்யணும் இல்லையா? 20,000 கொடுத்து வேற பைபிள் வாங்குவாங்களா? டிவிக்கு ஷோ கேஸ் இருக்கும், டிஷர்ட்டுக்கு கீழே இது இருக்கும், டிவி மேலே இருக்கும், டிவிக்கு கீழே இது இருக்கும். வேதம் உண்மை இல்லையா? டிவி எங்கே இருப்பார்? நம்மளுக்கு டிவி கீழே வச்சுருக்குறோம், எல்லாருமே டிவி எங்கே தான் வச்சுருக்கோம்? டேபிள் வச்சு அதை தொடச்சி அதை ஆன் பண்ணுறதுக்கு ரிமோட், கை கூட போய் டச் பண்ண வேண்டாம், இங்கேருந்து ஆன் பண்ணால் உடனே ஆகும். பிளட்டு துறைகளை பார்க்குறோம், அரசியல் சம்பந்தங்களை பார்க்குறோம், உலக ரீதியாய் என்ன நடந்தது, எங்கெங்கெல்லாம் மழை, என்னென்னலாம் சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் சைடில் சில சீரியலையும் பார்க்கணும், சில படங்களையும் பார்க்கணும், வீட்டிலே படுத்துக்கிட்டே பார்க்கலாம், உட்காந்துக்கிட்டே பார்க்கலாம், நின்றுக்கிட்டே பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை எப்படி பார்க்குறோம்? தொட்டு பார்க்குறோமா? தியானம் செய்கிறோமா? பைபிள் சொல்கிறது இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுகிற மனுஷன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியமாக பிளஸ்டு, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி ஆசீர்வாதம் வரும்? பைபிளை தொடாங்க, நீ செல்ஃபோனையும் தொட்டுக்கிட்டு. நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய வருது, ஒரு பையன் ஃபயர் கேமா, ஃபிட்னஸ் ஃபயர் ஏதோ சொல்கிறாங்க, ஃப்ரீ ஃபயர் விளையாடி விளையாடி அவன் கையை ஆடிக்கிட்டே இருக்குது, பார்க்குறோம். ஏன்னா நம்முடைய காலையில் தூங்கி எழுந்தால் செல்ஃபோன் இல்லாமல் எழுந்திருக்கிறது இல்லை, தூங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் இல்லாமல் இருக்கிறதே இல்லை, எந்த நேரமும் நாம் செல்ஃபோனில் இருக்கிறோம். அது இருங்க, உங்களை நான் வேண்டான்னு சொல்லலை, அது உங்கள் இஷ்டம். ஏன்னா நீங்கள் தான் கணக்கு கொடுக்க போகிறீங்க, நாங்கள் நிச்சயமாக நான் கணக்கு கேட்க போகிறதில்லை. ஏன்னா நான் கேட்டால் தான் பிடிக்க மாட்டேங்குதே, நான் சொன்னால் தான் பிடிக்க மாட்டேங்குதே, எங்களுக்கு டீச்சர் சொன்னாலே பிடிக்காது, எங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல எங்களுடைய எஜமான் சொன்னாலே பிடிக்காது, போயா உன் வேலையாவது நீ ஆகுது, நாங்கள் தான் ஓனர், நாங்கள் தான் தொழிலாளி, நீ என்னத்தை எனக்கு வேலை கொடுக்கறது அப்படின்னு போயிட்டு இருக்கிற ஆளு நாங்கள். நாங்கள் யாரு? வீர பரம்பரை, வீர சிங்கம் அப்படின்னு சொல்றோம். கர்த்தர் கேட்டார்னா கர்த்தர் என்னத்துக்கு கேட்கிறாரு? அவருக்கு என்ன வேலை இல்லையா?
நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எத்தனை நன்மைகளை வைத்திருக்கிறார், அந்த நன்மைகளெல்லாம் மறந்து அவர்கள் எல்லோரும் சாக்கு போக்க சொல்ல தொடங்கினார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா 9:35 2 வசனங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். இந்த 2 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம், எல்லாருமே நம்ம பார்ப்போம். நெகேமியா 9:35 அங்கு என்ன எழுதிப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். நெகேமியா 9:35 அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த ராஜ்யத்திலும் உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாராம், தயவு கொடுத்திருக்கிறாராம், கிருபையை கொடுத்திருக்கிறாராம், ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறாராம், எல்லா நன்மைகளும் கொடுத்திருக்கிறாராம், எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். வாசிங்க, நீங்க தயவு பண்ணது இல்லாம நீங்க அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டீங்க, திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் என்ன செய்யாம, ஊழியம் செய்யாமல், அதுக்கு அழகான ஒரு வார்த்தை, வேலை செய்யாமல் அவங்களுடைய துர்க்கர்மங்களை விட்டு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் இருக்கவங்க நம்ம இவ்வளவு கேட்கிறோம் இல்லையா, நீ இதை செய்யாத அப்படின்னு ஏன் நம்முடைய தலைமுறைகளை நம்ம மாற்றாம இருக்க வேண்டும், மாற்ற வேண்டும். துர்க்கர்மம், தேவனுடைய விஷயங்களை தவிர்த்து எதெல்லாம் நாம் ஈடுபடுகிறோமோ, எதெல்லாம் விஷயத்தெல்லாம் கலந்து கொள்ளுகிறோமோ, எந்தெந்த விஷயங்களிலே செயல்படுகிறோமோ, அதெல்லாம் துர்க்கர்மம். என்ன கர்மம்? துர்க்கர்மங்களிலும் விட்டு திரும்பாமலும் போனார்கள். அதனாலே நாங்கள் இன்றைக்கு யாராக இருக்கிறோம், எதில் அடிமை வரும், எதில் அடிமையா இருக்கிறோம், அது நம்மளுடைய தலைமுறைகள் சோதிச்சு பார்க்க. நாங்கள் இன்னும் அடிமையாக தான் இருக்கிறோம், இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறோம், இன்னும் செல்ல செய்யப்படலை. நீ கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அந்த சட்டத்திட்டங்களுக்கு அடங்கி நீ சேமித்தால் உன்னுடைய நாட்கள் செழிப்பாக சாக்கு போக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய், கிறிஸ்தவளாக, தேவனுடைய ஜனமாக நம்முடைய சபை இருக்கவே கூடாது. எங்கள் நம்முடைய சபையில் இருக்கிறவங்களும் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மத்திய கடத்தின சுவிசேஷம் 25:27 இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், மத்திய கடத்தின சுவிசேஷம் 25:27 அந்த வசனங்களை வாசிப்போம். மத்திய கடத்தின சுவிசேஷம் 25:27 ஒரு தாளந்து வாங்கினவன், 2 தாளந்து வாங்கினவன், 5 தாளந்து வாங்கினவன், 5 தாளந்து வாங்கினவன் அதை 5 ஆக்குறான், 2 தாளந்து வாங்கினவன் அதை 2 ஆக்குறான், 1 தாளந்து வாங்கினவன் என்ன செய்யறான், அதனுடைய 26 வாசிங்க, 26 வசனத்துல இருந்து, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் பொல்லாதவன் சோம்பல் சோம்பேறியே, நான் சொல்லலப்பா, இயேசு தான் சொல்றார், என்னையும் சொல்றார். நான் சில நேரத்துல பொல்லாத இனமும் பொல்லாத குணமும் நான் என்னையும் தான் சொல்றேன். நான் சோம்பேறியாக கர்த்தருடைய வேலையை செய்யவில்லை என்றால் அது என்னையும் சாரும், உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பேறியும் ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் என்று வாசிங்க. அப்படியானால் உன்னுடைய திறமையை நீ எங்க வச்சிருக்கிற, நீ நல்லா பாட்டு பாடுவியே, நல்லா ஜபம் பண்ணுவியே, தேவனுக்கு பிரியமா இருப்பியே, தேவனுடைய விஷயத்துல வைராக்கியமா இருப்பியே, இப்பொழுது அடிக்கடிக்கு இந்த சாக்கு போக்கு வரக்கூடிய காரணம் என்ன, குழந்தைகளைப் போல வாலியர்களும் வாலிபர்களைப் போல வேலை செய்கிற இடத்திலே சாக்கு போக்கு சொல்வதை போல சபையினுடைய விஷயத்திலே எப்படி சாக்கு போக்கு சொல்லலாம், சபை விஷயத்துல சாக்கு போக்கு வருகிறது. 6 நாள் கொடுத்திருக்கிறாரு, அந்த ஒரே மணி நேரம், ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாளிலே 2 மணி நேரம், அதிலே பல சாக்கு போக்குகள், எத்தனை சாக்கு போக்குகள். ஆனால் நம்முடைய வேலைக்காரோ, நம்முடைய எஜமானோ, நம்ம ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறதா இருந்தா, 1 நாள் லீவு போட்டுட்டா உயிரை எடுத்துருவாரு,
இடங்களில் ஒரு நாள் லீவு போட்டுதா அந்த சம்பளத்தை கொடுப்பாங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், இதுல நான் எவ்வளவு உழைச்சிருக்கிறேன்னு தெரியுமா? அங்க போய் சொல்ல முடியுமா ஒரு நாள் நீ லீவு போட்டதுக்கு சம்பளத்தை எடுத்துட்டாங்கன்னா விடுவீங்களா? வருதே கோபம், எவ்வளவு கோபம் இருக்கிறது. ஒரு நாள் வரலன்னு சொன்னா இப்ப என்னத்த மாறி போயிடுச்சு கடவுளுடைய விஷயத்துல? இன்னைக்கு கொஞ்ச நாள் தான் தூங்குன, ஒரு நாள் தான் லீவ் கொடுத்துருக்குறாங்க, இதுல தூக்கம் தானே வருது, இது சாப்பாடு தானே முக்கியம், இங்க இல்லைன்னா நான் பக்கத்துல அங்கதானே போகணும், இங்க வாரம் தானே, அங்க மாசத்துல ஒரு தானே, போய் போயிட்டு வந்தா இப்ப என்ன உங்களுக்கு கவலை? ஒரே ஒரு தாழ்ந்துதான் இருக்கு, பல திறமைகள் உங்ககிட்ட அடங்கி இருக்குது, ஆனா எங்கெங்கயோ காட்டி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ஒரு திறமையாவது, இந்த ஒரு தாழ்ந்தாவது நம்ம எந்த விஷயத்தில் இருக்கிறோம்? தேவனுடைய விஷயம். என் வீடு பாலாய் கிடக்கிறது, நீங்கள் மற்றும் போட்ட வீடுகளில் குடியிருக்கும்படி எனக்கு காரணத்து ஊழியம். தம்பி தான் வாசிக்கிறார், வார வாரம் நல்லா வாசிக்கிறார். அவர் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு தேன் அமிர்தமா இருக்குது. கேட்கும் போதெல்லாம் ஊழியரோடு கூட இணைந்து நம்ம எத்தனை பேர் வேலை செய்யணும்? நீங்களும் நானும் நம்முடைய வேலைகள், நம்முடைய சொந்த காரியம், நீங்கள் மற்றும் போகப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? இப்போ நாங்கள் சுகமா இருக்கோம். ஒரு சில வருஷம், ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில வயசானவங்களை பார்த்தா சொல்லுவாங்க, ஊழியம் எப்படி தெரியுமா பண்ணணும், எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படி தெரியுமா, துணி இல்லை, நாங்கள் கிழங்குகளை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கஞ்சிகளை தான் சாப்பிடுவோம், ட்ரெஸ்ஸு கிடையாது, அந்த ஒரு துணி தான் தூச்சி போட்டுக்கோம். இன்னைக்கு அப்படியா? தேவனுடைய விஷயம் என்ன ஆயிடுச்சு? மங்கி போய் கிடக்குது, டம்மியாக இருக்குது, வெளிச்சம் இல்லை, ஒளி இல்லை, பிரகாசம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காகத்தான் பெரிய பெரிய இடத்துக்கு போங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரம் கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. நான் பெருமைக்கு சொல்றேன், கொரோனா நேரத்தில் எங்கெங்க போனாங்க? கொரோனா நேரத்தில் எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? அவங்களாம் சம்பளம் தானே வாங்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் தானே பூமியில் இருந்தோம். அந்த ஒன்று நினைச்சா போதுமே, தேவனுடைய பக்தி வைராக்கியம் உள்ள சபை என்பதை அழுக வருது, கண்ணீர் வருகிறது, ஆனால் தெய்வ சமூகத்தில் ஜெபம் மட்டும்தான் பண்ண முடியும். தெய்வ சமூகத்தில் கண்ணீர் மட்டும்தான். அந்த 27 வசனம் கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் இப்பொழுது ஜனங்களுக்கு போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, இந்த ஒரு வார்த்தை மனதிலே ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வீட்டில் போய் சாக்கு போக்கு சொல்றீங்களோ, வேலை செய்கிற சாக்கு போக்கு சொல்றீங்களோ, படிப்பின் விஷயத்துல சாக்கு போக்கு சொல்றீங்களோ, வீடு கிடைக்கணும், கவர்மெண்ட்லேருந்து லோன் கிடைக்கணும், சாக்கு போக்கு சொல்றீங்களோ, எனக்கு தெரியாது. நம்ம எல்லாருமே சாக்கு போக்கு சொல்லியிருக்கோம். நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேன். அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த வட்டி வாங்கும் பொழுது அன்றைக்கி பயங்கரமாக இருக்கும், அன்றைக்கி ரொம்ப வேதனையாக இருக்கும். அதை நம்ம ஒவ்வொருவரும் அந்த வசனத்தோடு கூட நடந்து பார்ப்போம். வெளியே சிங்கம், வீதியிலே கொலை உண்பான் என்று சோம்பேறி சொல்வான் நீதிமொழியில் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைகளிலே சாக்கு போக்கு அல்ல, தேவனுடைய அந்த சட்ட பிரகாரம் செய்வதற்கு இதில் என்ன சொன்னாரு அதை செய்ய சொன்னாரா, வார வாரம் அதை செய்வோம், நம்ம முழு மனதோடு கூட ஒப்புக் கொடுப்போம். நியாய பிரமாணத்தில் ஒரு நாள் அந்த ஓய்வு நாள் அனுசரிக்கிறவங்க ஊழியக்காரனை தவிர்த்து ஒரு ஜனங்களும் அனல் மூட்டவே கூடாது, அனல் மூட்டக்கூடாது, வெள்ளிக்கிழமை மூட்டக்கூடாது, வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை அனலே மூட்டக்கூடாது. ஊழியக்காரரை தவிர்த்து அவர் தான் அந்த அப்பம் செய்யணும், ஏன்னா 12 அப்பம் சுட்டு வைக்கணும், வேலையெல்லாம் ஊழியக்காரர். அதை தவிர்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு கொடுத்துருந்த கல் எரிந்து கொலை செய்யணும், ஏன்னா இதுதான் சட்டம். பரிசெயர்கள் வேற, சதிசெயர்கள் வேற. சதிசெயர்கள் உயிர் தெழுதல் இல்லைன்னு சொல்கிறவங்க,
பரிசெயல் உயிர்த்தெழுதல் இருக்கிறதுன்னு சொல்கிறவங்க இதெல்லாம் இருந்தது நியாய பிரமாணத்தில். அப்படின்னு பல குரூப்புகளும் அன்றைக்கே இருந்தது. யார் எப்படியோ இருக்கட்டும், கையில் பைபிள் இருக்கார், இதுதான் சட்டம், இதுக்கு சாக்கு போக்கு வேண்டாம். குத்தனார் கத்தனார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இதெல்லாம் வேண்டாம். வசனம் இப்படி தான் இருக்குது அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இதான். இந்த வசனத்தை நீ கீழ்ப்படி, நீ கீழ்ப்படிச்சனா, இது சேவித்தனா, நீ அடங்கினால் உன்னுடைய நாட்கள் நன்மையாக, உங்களுக்கு வரக்கூடிய வருஷங்கள் செல்வ செழிப்பாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும். இல்லை கொஞ்சம் அப்படி போயிட்டு தான் பாருங்கடன், என்னென்ன பெலவீனங்கள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை நான் அறிந்தது, நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க, நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். தேவனுடைய இந்த ஒரு சின்ன விஷயம், அந்த வாரத்தின் முதல் நாள் 2 மணி நேரம் பிள்ளைகளோடு குடும்பங்களோடு சொந்த பந்தங்களோடு உறவினர்களோடு கூட நாம் அழைத்து கொண்டு வருவோம். சொன்னேன் கேட்கலை, வேலைக்கு போகணும், பணம் தர மாட்டாங்க, ஃபீஸ் பிடிங்கிட்டாலும் என்ன பண்ண முடியும், அப்புறம் எப்படி வேலைக்கு போக முடியும். எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். வேதம் சொல்லுகிறது அவர்கள் போக்கு சொல்ல இடமே இல்லை. தெளிவாக வேத வசனம் ரோமர் 1:20 நான் தெளிவாக வசனத்தை சொல்லிட்டேன், ஒருத்தரும் போக்கு சொல்ல இடமே இல்லை. மோசே சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம் என் வாக்குக்கு செவி கொடுங்கள் சொல்லும் பொழுது நான் திக்குவாயும் மந்த நாவு என்று சாக்குப்போக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த சாக்குப்போக்குகளை நாம் களைந்து தேவனுடைய ஜனமாய் நாம் அதிகமாக கன்னியாகுளம் கிறிஸ்தின் சபையானது வளர்ந்தோகட்டும். வருகிற வாரங்களிலே தேவனுடைய ஒரு பங்கிலே முதலாவது இடங்களை நாம் கொடுத்து சந்தோஷத்தோடு எல்லா நன்மையிலையும் நாம் வாங்கிக் கொள்வோம். நாம் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது நான் மாற்றிக்கிறேன் இந்த வசனம், நான் அதை தியானம் செய்யும் பொழுது, போன வாரம் முந்தின வாரம் நான் எடுத்திருக்கிற இன்னொரு கற்பனை என்ற ஒரு செய்தி, கணம் என்ற செய்தி, இதெல்லாம் தொடர்ந்து வரக்கூடியது. இதெல்லாம் நான் முன்கூட்டியே உட்காந்து சில செய்தியெல்லாம் கொடுக்குறதெல்லாம் நான் 2004, 2005 சென்னையில் கொடுத்த மெசேஜை தான் இங்கே கொடுக்குறேன். அதெல்லாம் தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ஜபம் பண்ணி நீங்கள் தேவனுடைய ஜனமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாமா, ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். எந்த ஜப வேலையினை தேடி வந்தார் என்ற பாடல், அதாவது இங்கே பாடுகிற பாடலெல்லாம் நம்முடைய சபைகளிலே அந்த யூடியூப்பில் வருகிறது. அதனால தான் உங்கள் எல்லாருமே நல்ல சந்தோஷமாக பாட்டு பாடுங்க, நல்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அநேக திருச்சபைகள் பாடி என்ன செய்வார்கள், மகிமைப்படுத்துவார்கள். எந்த ஜப வேலை உம்மை தேடி வந்தேன் என்ற பாடல். எந்த ஜப வேலை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்த ஜப வேள் உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜப ஆவி வரம் தாருமே. Yeah.
எந்தன் ஜபவேள் உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் ஜபவேள் உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே உம்மோடு என்னாலும் ஜபவேள் உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் ஜபவேள் உமை தேடி வந்தே ஜேவா பதில் தாருமே நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்றனாதா நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்றனாதா எந்தன் ஜபவேள் உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் ஜபவேள் உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பே உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே தலையை நாம் தாழ்த்துவோம் தீர்மானங்களை எடுத்தோம்